ஆனா அழகிரி அண்ணன் ஒரு மூத்த தலைவருங்கன்னா ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய கட்சி. அண்ணா, கடனை எப்பொழுதுமே நம்ம எது கம்பேர் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறனுக்கு கம்பேர் பண்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறன்ல நம்முடைய மாநிலத்தினுடைய கடன் 25% தாண்டிட்டோம். 25.14 நினைக்கிறேன், நான் கரெக்டான டேட்டா என்கிட்ட இல்ல. 25% பக்கத்தில் வந்துட்டோம். உற்பத்தி திறனில் 25% கடன். இந்தியாவுடைய உற்பத்தி திறன் $3.97 trillion. அதில் இந்தியாவுடைய கடனை பாருங்கண்ணா, நீங்கள் சொல்கிறது வந்து மினிஸ்கியூலாக இருக்கும். அண்ணே, டேட்டாவை சரியாக ப்ரெசென்ட் பண்ணும் அழகிரி அண்ணனோ அல்லது வேறு ஏதோ தலைவர்கள் பேசும்பொழுது. அண்ணே, கடன் ஒரு மாநிலம் வாங்கணுமா? கண்டிப்பாக கடன் வாங்கணும். கடன் வாங்கினா தான் சில இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், உங்கள் நிதி பத்தாது. கடன் இவ்வளவு வாங்கணுமா? ஆட்சிக்கு வந்து 31 மாதத்தில் 269,000 crore கடன் வாங்கியிருக்கோம். 269,000 31 மாசத்துல ஆட்சிக்கு வந்து. நான் திரும்ப திரும்ப சொல்வது அன்சஸ்டைனபிள் கடன் சொல்றேன். இந்திய அரசு, எல்லா அரசுமே கடன் இருக்கு. சைனா கடன் இருக்கு, அமெரிக்கா எவ்வளவு ட்ரில்லியன் கடன் இருக்கு. அவங்களால சர்வீஸ் பண்ண முடியும், தமிழ்நாட்டினால சர்வீஸ் பண்ண முடியல. நம்மளால அண்ணா உங்களுக்கு ரெவென்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஜென்ரேட் யுவர் ஓன் ரெவென்யூ. உங்களால ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியலன்னா கடனை எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? அதனால அழகிரி அவர்கள் பேசுவது, ஐயோ தமிழ்நாடு கடனே வாங்கக்கூடாதா? எல்லா மாநிலமும் கடன் வாங்குது, கடன் வாங்கணும். பட் தமிழ்நாட்டினுடைய கடன் சர்வீசபிள் டெப்டை தாண்டி போயிடுச்சு. இதனுடைய தாக்கம் உங்களுக்கும் எனக்கும் 2 ஆண்டுகளில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ரெவென்யூ டெபிசிட்டை எப்படி குறைக்கலாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப அதுக்குள்ளே போக விரும்பலீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்குற பணத்தை கொஞ்சம் குறையுங்க, ரெவென்யூ டெபிசிட் குறையும். ஆனால் இப்போ நான் தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நான் 10,000 crore கொடுக்குறேன், 8,000 crore கொடுக்கும், 2,000 crore குறைஞ்சிருச்சா? அண்ணா, எப்படி குறைக்கிறாங்கிற டாக்குமெண்ட்டில் பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சொல்கிறாங்க, 92% பட்ஜெட் நாங்கள் போடுறது சம்பளத்துக்கும் எங்களுடைய பென்ஷனுக்கும் போனால் எப்படிப்பா நான் ஸ்கூல் கட்டுவேன்? இன்னைக்கு தமிழகத்திலே சிஏஜியுடைய ரிப்போர்ட் படி 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்குது, ஸ்கூல் குறைவாக இருக்குன்னு நான் சொல்லிங்கண்ணா. 13,000 வகுப்பறைகள் நம்ம கிளாஸை மெர்ஜி பண்ணுறோம், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஒன்றா உட்காருங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒன்றா உட்காருங்க, 13,000 வகுப்பறைகள். அதனால் The devil is always in the details. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும்னா, ஏன்னா நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் படித்தது ஃபினான்ஸ் மேஜர் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுங்கன்னா, ரெவென்யூ டெபிசிட்டை குறைச்சிட்டோம்னா, அண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிரும். அது குறைக்கிறது இல்லைங்கண்ணா. ஹெல்த், எஜுகேஷன், அதற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அதிகமாகணும். அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்திருப்பது, வட்டியை சர்வீஸ் பண்ணுறக்கு அதிக பணமும், கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா கிராம சாலைகள், நேஷனல் ஹைவே எக்ஸ்பான்ஷன், இவங்க போடக்கூடிய பணம், மத்திய அரசு நிறையா போடுறாங்க, போர்ட்ஸு, ஏர்போர்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, அதில் தமிழ்நாடு அரசு பணமே போடலையாங்கண்ணா. எல்லா இடத்துலையும் நான் படிக்கிறேன், ஒரு ஒரு தொகுதியில், அண்ணே உங்கள் ஊரில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கட்டுறேன்னு சொன்னாங்க, மதுரையில் கட்டினாங்களா செங்கல் எடுத்து பாருங்க. அண்ணே உங்கள் ஊரில் சிப்காட் 2009 சொன்னாங்க, 7773 ஏக்கர் தர்மபுரி பாருங்க அண்ணே. ஏன் முடியலன்னே, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய பணம் தமிழக அரசுகிட்ட இல்லை. அதனால் இவங்க அதை பேசணும், அதை பேசிட்டு, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சேன் அதனால ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கண்ணா.